வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், விளக்கடை, சென்னை போரூரிலிருந்து. விளக்கு கடையில், அதாவது ஒரு வீட்டுக்குள்ளே என்ட்ராகும் போதும் சரி, அந்த பூஜை ரூம் இதெல்லாம் நல்லா ஃபில் பண்ணணும், பெரிய இடம் நல்லா ஃபில்லிங்காக காட்டணும், அதுவும் ட்ரெடிஷ்னலாக இருக்கணும் அப்படின்னா நாம் சூஸ் பண்ண வேண்டியது வந்து வால் ஹேங்கிங். நல்ல பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய வால் ஹேங்கிங்ஸ், அதுதான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரொம்ப அழகாக பெருசு பெருசாக இருக்கக்கூடிய வால் ஹேங்கிங் பார்க்க போகிறோம். அதுவுமே எல்லாமே வந்து சுவாமியோட விக்கிரகங்கள் பதிச்சு. எங்கே பார்த்தாலும் இறை உருவம் நான் பார்க்கணும், எங்கே பார்த்தாலும் சாமியோட திருவுருவம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துலேயுமே, உருளியிலேருந்து வால் ஹேங்கிங்லேருந்து டெக்கரேட்டிவாக வைக்கிற இடம் கூட எனக்கு பிடிச்ச சுவாமியாக தான் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே பிடிக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தசாவதாரம் வால் ஹேங்கிங் ரொம்ப அழகாக அப்படியே கரெக்டாக அந்த அவதாரம் வயசாக வந்து இதில் அடுக்கியிருக்காங்க. மேலே மச்ச அவதாரத்திலிருந்து அப்படியே வரிசையாக அந்த பத்து அவதாரமோட வரிசை என்னவோ அதே வரிசையில் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்ததை விட இது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இந்த கொடுத்துட்ருக்க இந்த கம்பி மாதிரி கொடுத்துருக்க இந்த டிசைன் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே அதோட லுக்கு ரொம்பவே அழகாக நேர்த்தியாகவும் இருக்குது. இதோட ஹைட்டு அப்படின்னு பார்த்தோன்னா 24 இன்ச்சு, அகலம் இந்த அகலம் வந்து 19 இன்ச்சு வருது. பக்கத்துலேயே சங்கு சக்கரமும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கக்கூடிய ஒர்க்கோடு இருக்கக்கூடிய தசாவதாரம் வால் ஹேங்கிங் வடிவில் ரொம்ப அழகாக ரங்கநாதர் வால் ஹேங்கிங்கில் பிரம்மாண்டமான வால் ஹேங்கிங் சொல்லலாம். 22 இன்ச்சு இவரோட உயரம், அகலம் வந்து 20 இன்ச்சு. ரொம்ப அழகாக ஸ்ரீதேவி பூதேவியோட மேலே அவருடைய தொப்புள் கொடியிலேருந்து வரக்கூடிய பிரம்மா, அவர் வந்து அப்படியே ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய கோலம், அவ்வளோ அழகு. ஆஞ்சநேயர், கருடாழ்வார் எல்லாருமே சேர்ந்து நிற்கிறாங்க. மேலே சங்கு சக்கரம் நாமத்தோடு இருக்கக்கூடியது வால் ஹேங்கிங் அவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு ஒரு நல்ல சுவரில் வந்து ஒரு கலைநயமாக காட்டணும் அப்படின்னா இந்த வால் ஹேங்கிங் ரொம்ப அழகாக இருக்கும். ஹனுமான், நிறைய பேருக்கு ஆஞ்சநேயர் வந்து ஆஃபீஸ் என்ட்ரன்ஸில், அவங்க ஒர்க் பண்ணுற பிளேஸில், அது மாதிரி வீட்டில் கூட வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. இந்த பாடி பில்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஹனுமானோட விக்கிரகம் ரொம்பவே பிடிக்கும். அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்குற இந்த வால் ஹேங்கிங் ரொம்ப அழகாக, கிட்டத்தட்ட 15 இன்ச்சு உயரம், 11 இன்ச்சு அகலம். இந்த அகலம் வந்து 11 இன்ச்சும், இந்த நீளம் வந்து இந்த உயரம் வந்து 15 இன்ச்சும் வருது. ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஹனுமான் ரொம்ப அழகாக டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க. அவரோட முடியிலேருந்து காதில் இருக்கிற குண்டலம், அந்த மூக்கோட ஷார்ப்பு எல்லாமே ரொம்ப அழகாக நீட்டாக பண்ணியிருப்பாங்க. கூடவே அந்த கதை இருக்கிறது இன்னுமே அழகு. வால் ஹேங்கிங்கில் புத்தா ரொம்ப அழகாக 16 இன்ச்சு உயரத்தில் ஒரு இடம் அமைதியாக ஒரு ஒரு மெடிடேஷன் பண்ணுற ரூம், இங்கெல்லாமே கண்டிப்பாக புத்தா வச்சுருப்பாங்க. இந்த புத்தா வால்லையே ஹேங் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அவருடைய மேலே வந்து ஒரு அரச இலை இருக்கிற மாதிரி, அந்த போதி மரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த போதி மரத்து இலை இருக்கிற மாதிரி அவ்வளோ அமைதியான புத்தர். பார்க்கவே வந்து சாந்தமாக அது ஒரு ஒரு அமைதியான ஒரு ஃபீலை கொடுக்குது. இந்த புத்தாவோட உயரம் வந்து 16 இன்ச்சு, அகலம் வந்து 11.5 இன்ச்சு. ரொம்ப நேர்த்தியாக செய்யப்பட்ட புத்தா விக்கிரகம். கற்பக விருட்சம் ரொம்ப அழகாக 13 இன்ச்சு உயரத்தில், அகலம் வந்து 11 இன்ச்சு வருது. எப்போதுமே கற்பக விருட்சம் அப்படியே குச்சி குச்சியாக அந்த வேர் வரும்போது அப்படியே குச்சி குச்சியாக காட்டியிருப்பாங்க. பட் இது வந்து இன்னும் அதையுமே ரொம்ப அழகாக கலைநயத்தோடு செஞ்சுருக்காங்க. ரொம்ப அழகாக நேர்த்தியாகவும் இருக்குது. ட்ரீ வந்து வாலில் ஹேங் பண்ணும்போது இன்னுமே அழகாக இருக்கும். உயரம் 13 இன்ச்சு, அகலம் வந்து 11 இன்ச்சு. துவாரகாவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணரோட முகம் ரொம்ப அழகாக வால் ஹேங்கிங்கில். துவாரகாவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் வந்து ரொம்ப பேரால் ரசித்து பார்க்கக்கூடிய கிருஷ்ணர், அவரை வால் ஹேங்கிங்கில் கொண்டு வந்திருக்காங்க. மேலே அவ்வளோ அழகாக மயிர் பீலியோடு ரொம்ப நல்லா இருக்குது. ரெண்டு பக்கம் அந்த காதோட குண்டலம் கூட மயில் மாதிரியே கொடுத்துருப்பாங்க. அதுதான் இதோட இன்னுமே சிறப்பு. ரொம்ப அழகாகவும் கழுத்தில் அந்த மாலை வர்ற மாதிரி இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த கிருஷ்ணரோட முகம் ஹைட்டு பார்த்தோன்னா 19 இன்ச்சு வருது, அகலம் வந்து 11 இன்ச்சு. ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்ட துவாரகையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணரோட முகம்.
நாம் இன்றைக்கி பார்த்த இந்த வால் ஹேங்கிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் இதை பற்றின டீட்டெயில் முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கடை டாட் காம் வெப்சைட்டில் போயிட்டு வால் ஹேங்கிங்னு தனி கேட்டகரியே இருக்குது, டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்னு தனி கேட்டகரி இருக்குது, அதுக்குள்ளே வால் ஹேங்கிங் வந்து சப் கேட்டகரியாக வரும். அதில் நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணலாம். அதில் டீட்டெயிலாக எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். ஹைட் என்ன, வெயிட் என்ன, அகலம் என்ன, எல்லாமே கொடுத்துருப்போம். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும், ஈஸியாக நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். அதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு இமிடியேட்டாக ஆன்சர் பண்ணுவோம். எங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும். இந்த டைமில் நீங்கள் பண்ணுற வாட்ஸ்அப்புக்கு கண்டிப்பாக ஆன்சர் உடனே கிடைக்கும். லேட் நைட்டில் விடிய காலம் வர்ற காலுக்கெல்லாம் மறுநாள் தான் ஆன்சர் பண்ணுறோம். 10 மணிக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.